கர்நாடக மாநிலம் முடிப்பு பகுதியை சேர்ந்த பியோனா ஸ்வீடல் என்கிற பதினாறு வயது சிறுமி கடந்த எட்டாம் தேதி வீட்டிலிருந்து காணாமல் போனார் ஃபியோனா தாய் ஐடி டி கம்பெனிக்கு வேலைக்கு சென்றுவிட்டார் சம்பவத்தன்று ஃபியோனாவின் தந்தை பிரான்சிஸ் காலை பதினோரு மணி அளவில் கடைக்கு சென்றுவிட அண்ணன் சாம்சனுடன் வீட்டில் இருந்துள்ளார் பியோனா மீண்டும் ஒன்று முப்பது அளவில் வீடு திரும்பிய பிரான்சிஸ் ஃபியோனா வீட்டில் இல்லாததை அறிந்து அவர் குறித்து சாம்சனிடம் கேட்டுள்ளார் அதற்கு பியோனா மங்களூரு சென்றுள்ளார் என்று கூறியுள்ளார் சாம்சன் நீண்ட நேரம் அவரின் வருகைக்கு காத்திருந்த பிரான்சிஸ் பின்னர் போன் செய்து பார்த்துள்ளார் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வரவே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதன் பின் தான் பியோனாவை காணவில்லை என கூறி போலீசில் புகார் அளித்துள்ளார்கள் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் அவரின் போன் லொகேஷனை சோதித்து பார்த்துள்ளார்கள் அதில் கடைசியாக பியோனாவின் போன் இருந்த இடம் முடிப்பு பகுதியை காண்பித்தது பின்னர் சாம்சனிடம் இரண்டாவது முறையாக சில தினங்களுக்கு முன் விசாரணை நடத்திய போலீசார் இந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக சாம்சனை கைது செய்துள்ளார்கள் விசாரணையில் தன் தங்கைக்கு என்ன நடந்தது என்பதை விவரித்துள்ளார் சாம்சன் இன்ஜினியரிங் படித்து வந்துள்ள சாம்சனுக்கு கஞ்சா பழக்கம் இருந்துள்ளது இந்த பழக்கத்தின் காரணமாக கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டதால் வீட்டிலேயே இருந்துள்ளார் கடந்த ஆறாம் தேதி சாம்சன் வைத்திருந்த மொபைல் போனை பிடுங்கி பியோனாவுக்கு கொடுத்துள்ளார் பிரான்சிஸ் இதனால் ஆத்திரத்தில் இருந்த சாம்சன் இது தொடர்பாக எட்டாம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பியோனாவிடம் சண்டையிட்டுள்ளார் இதில் வாதம் முற்றவே அங்கிருந்த சுத்தியலை வைத்து அடித்து பியோனாவை கொலை செய்துள்ளார் பின்னர் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக உடலை வீட்டின் பின்புறம் இருந்த புதரில் வீசியுள்ளார் சாம்சன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு அவரை அழைத்துக் கொண்டு பியோனா உடல் வீசப்பட்ட இடத்துக்கு சென்றனர் அங்கு அவரின் உடல் அழுகிய நிலையில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டது இந்த கொலையில் சாம்சன் பிடிப்பட்டது எப்படி என செய்தியாளர்களிடம் பேசிய கமிஷனர் ஹர்ஷா இதுபோல காணாம போன வழக்குகள்ல அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் பதட்டம் தெரியும் ஆனா கிட்ட அந்த மாதிரி எந்த பதட்டமும் தெரியல கூடவே விசாரணையிலும் தெளிவான பதில் கொடுக்கல அப்படிங்கறதால ஆரம்ப முதலே அவர் மேல சந்தேகம் இருந்தது அதுக்கப்புறமா அவர் குறித்த சந்தேகம் வலுப்பெற்றதால அவரை திரும்பவும் விசாரணைக்கு உட்படுத்தினோம் குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு சாம்சன் கொலைக்கு காரணமா உடன் பிறப்புகளுக்கு நடுவுல இருந்த பொறாமதா தங்கை கிட்ட மட்டும் பெற்றோர்களை அதிக பாசம் காண்பிச்சதா சாம்சன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த தான் அவரை கொலை பண்ணிருக்காரு அதுவும் மனித தன்மையற்ற முறையில இந்த கொலையை பண்ணிருக்காங்க சுத்தி கொண்டு தாக்கியதால அதிக ரத்தம் வெளியேறி பெண் உயிரிழந்திருக்காங்க கொலைக்கு அப்புறமா தனக்கு கடுமையான தலைவலி இருப்பதாக கூறி சாம்சன் ரெண்டு நாட்கள் வீட்டிலேயே இல்ல குற்றம் தொடர்பாக எல்லா ஆவணங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கு என்று கூறியவர் விசாரணையில் சாம்சன் கூறிய தகவல்களையும் கல்லூரியில இருந்து வெளியேறிய பிறகு என்னுடைய பெற்றோர் என்ன நல்லா நடத்தல அவங்க எப்பவும் பியோனாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க என்கிட்ட பாசமே காட்டல நான் என் பெற்றோரால புறக்கணிக்கப்பட்டதா உணர்ந்த காலை உணவு கூட என் பெற்றோர் முதலே என் சகோதரிக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவ படிப்புல கெட்டிக்காரி அப்படிங்கறதால மற்றோர் எப்பவுமே அவளுக்கு ஆதரவா இருந்தாங்க கடைசில அவங்க என்னுடைய மொபைல் போனையும் எடுத்து இல்லாத நேரத்துல வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு வாக்குவாதம் முற்றவே கொலை பண்ணிட்ட என சாம்சன் கூறியதாக கமிஷனர் ஹர்ஷா தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் கூடவே கிளிக் செய்யுங்கள்